செடி காய்கறிகள் வந்து எந்த பட்டத்தில் சரியா? பெரும்பாலும் வந்து தையிலிருந்து நீங்கள் ஆரம்பிக்கலாம். தை பட்டம் தான். என்னென்னா பொங்கல் போகி இருக்குல்ல, இந்த பகுதியில் இன்னமும் பாரம்பரியமாக ஒரு பழக்கம் இருக்குது. இந்த மிளகா நடுற பழக்கம், தக்காளி நடுற பழக்கம், போகி அன்றைக்கி மிளகா நாற்று நடணும், நட்டால் தான் காய்க்கணும் உங்களுக்கு. இன்னும் பழக்கம் போகி விட்டு தள்ளி நட்டாலும் காய்க்காது, முறை நட்டாலும் காய்க்காதுன்னு சொல்லுவாங்க. உனக்கு சரியாக காய்க்கணுமா போகி அன்றைக்கி நாற்று நட்டுருவேன், என்ன வேலை தான் சரி. அன்னைக்கு போயிட்டு காட்டில் மிளகா நாற்று நாலு நாற்று தான் நட்டுட்டு வந்து தான் வேலையை செய்வாங்க. இப்பவும் அந்த பழக்கம் பூர்வமாக பாரம். ஆமாம், அதான் சொல்கிறேன். அதை ஒரு ஒரு சில பழக்கம் இருக்குது, இன்றைக்கி மாற்றவே மாட்டாங்க. அது விலையிலனா கூட மாற்ற மாட்டாங்க. இந்த வருஷம் விலையில், அடுத்த வருஷம் விலையை நம்புவாங்க. இந்த வருஷம் விலையில வந்து உத்தராயணம் பிறக்குது, பொங்கல் அன்றைக்கி உத்தராயணம். அதான் அது அந்த இது வந்து அவங்க கணக்கு வச்சுருப்பாங்க. கரெக்டாக போகி அன்னைக்கு வந்து நீங்கள் மிளகா நாற்று தக்காளி நாற்று நட்டுருவாங்க. இந்த போயில் மிளகா பெருமாள் தக்காளி இப்போ சேர்த்துனாங்க. ஆனால் மிளகா தான் பெருமாள் இங்கே சொல்லுவாங்க, மிளகா நாற்று நட்டுருணும் இந்த சீசன் ஆரம்பிச்சு. செடி காய்கறிகள் எல்லாமே அந்த ஆடி. ஆமாம், ஏன் அது ஆடின்றது நான் உணவு விஷயம் தான். இப்போ ஆடின்றது நாங்கள் பட்டங்களை எப்படி கணிச்சிருக்காங்க நீங்கள் கவனிச்சிங்கன்னா போதும். ஒன்றும் இல்லை, மழை பெஞ்சிச்சுன்னா கீழே வந்த விதையெல்லாம் இப்போ இப்போ ஆறுக்காலம் போட்டு காய்ச்சிட்ருக்குல்ல, இப்போ பங்குனி சித்திரம் எல்லாம் கீழே விழுந்துடும், காஞ்சி போய் மெத்தெல்லாம் கீழே விழுந்துடும். இது இப்போ மறுபடியும் முளைக்க முடியாது. ஆடியில் தான் முத மழை கிடைக்கும், முத மழைக்கெல்லாம் முளைக்காது. மூணு மழை நாலாவது மழைக்கு பார்த்தீங்கன்னா எல்லாம் அதையும் மேலே வந்து நின்றும் முளைச்சி நின்றும். அதில் வந்து தொடச்சா நம்ம விட்டு விட்டு பதினஞ்சு நாளைக்கு ஒரு டைம் இருபது நாளைக்கு ஒரு டைம் மழை பெய்யும். நீங்கள் கவனிச்சிங்கன்னா அடமழை வரதுக்கு உங்களுக்கு வந்து இப்போ சித்த இது பொட்டாசி ஐப்பசி எல்லாம் அடமழை கிடைக்கும். இந்த அடமழையில் செடி அழுகி போயிடும். ஆனால் இந்த ரெண்டு மாதம் உங்களுக்கு ஆடி ஆவணி இருக்கு இல்லையா, இந்த ரெண்டு மாதம் மிதமான மழை தான் கிடைக்கும். செடி மண்ணிலேருந்து வெளியே வந்து கொடி சுத்ததுக்கான மழை மட்டும் தான் கிடைக்கும். அந்த ரெண்டு மாதத்தில் இது அழுகிற தன்மையிலேருந்து கொஞ்சம் நல்லா கொடியெல்லாம் வலுவாகிடும். அதுக்கப்புறம் வர பெருமழையை அந்த கொடி தாக்கு பிடிக்கும். அப்போ அந்த அடுத்த ரெண்டு மாதம் அடமழை பெய்யும். இந்த அடமழை கொடி எவ்வளோ படணும்னே படந்துடும் உங்களுக்கு. இப்போ கார்த்திகை மாதம் பனி இறங்கணுன்னே டப்புன்னு பூ எடுக்கும் உங்களுக்கு. மார்கழி தை மாசி இந்த மூணு மாதம் பனிக்காலம், இந்த பனிக்காலம் ஃபுல்லாக காய்ச்சிட்டு கிடக்கும். மறுபடியும் பங்குனி சித்திரம் வந்துச்சுன்னா அவ்வளோதான், விதையை ஊற்றி விட்டு போயிடும். இவ்வளோ ருட்டீன் அவ்வளோதான். இந்த சூழலோட அந்த பட்டத்தோடு சேர்ந்தது இதை கவனிச்சிட்டே இருக்கா நம்ம மக்கள். இந்த அவருக்கு கரெக்டாக பார்த்தா ஆடி மாதம் தான் முளைக்குது, இந்த மாதம் தான் பூ எடுக்குது, இப்போ தான் காய்க்குது. இதை நோட் பண்ணலாம், இதை விவசாயமாக மாற்றலாம். இதுதான் நம்ம வந்து தெரிஞ்சுக்குது. இந்த பட்டம்ன்றது இதெல்லாம் வந்து எப்படி சொல்கிறதுனா, நம்ம ஏதோ தனியாக நோட்டில் யாரோ எழுதி வச்சுட்டு போனாங்க, அதை ஃபாலோ ஃபாலோ பண்ணுறது கிடையாது. இயற்கை நம்மளுக்கு சொல்லி கொடுத்தது, இப்போ தான் மழை பெய்வேன், இப்போ தான் நான் விதையை விதை ஏதாவது போட்டால் முளைக்கும். இப்போ நீங்கள் அந்த மாதிரிலாம் பட்ட விதையும் போடுவாங்க. இப்போ நாங்கள் இப்போ விதை எடுத்து வைக்கல, ஒரு வேலை அந்த விதை இல்லை அப்படின்னா நம்ம போடணும். இப்போ எனக்கு ஆறு வருஷம் ஆகுது சொல்கிறேன், அவருக்கு அந்த கோழி அவரை இங்கே எங்கள் ஊரில் இருக்குது எல்லா வரத்தையும் அதுவும் இங்கே இங்கே ஒன்று முளைச்சிருக்கு, அங்கே ஒன்று முளைச்சிருக்கு, எல்லாம் இருக்குது. இதை நாங்கள் விதையே போட மாட்டோம். அது மட்டும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக முளைச்சிட்டு கிடக்கும். நான் என்ன பண்ணுவோம், ரெண்டு மூணு செடி விட்டுட்டு இது எல்லாத்தையும் பிடுங்கி கொஞ்சம் கொடி சுற்றுற வெயிட் பண்ணுவேன். எது வந்து ரொம்ப வேகமாக ஃபஸ்ட்டு வந்து மேலே போய் ஏறுது அந்த கொடி மட்டும் விட்டுட்டு மீது ஸ்லோவாக வரது எல்லா செடி பிடுங்கி அங்கேயே மூடாக போட்டு விட்ருவோம், அதுக்கு உரமாக போட்டு விட்ருவோம். அவ்வளோதான் நான் பண்ணுற வேலை, வேறு எதுவும் பண்ணுறது கிடையாது. இது மறுபடியும் எனக்கு அவருக்காக கொடுத்துரும், மறுபடியும் அதே விதை விழுந்துடும். மறுபடியும் நான் எடுக்கிற ஒவ்வொரு வருஷமும் எடுக்கிற விதை எல்லாமே வெளியே தான் கொடுத்துட்ருக்கேன். நான் அது எனக்குன்னு விதை எடுத்து போட்டதே கிடையாது. நான் போட்டாலும் புது ரகம் தான் போடுவேன், விதை உற்பத்திக்காக தான் வருது இல்லையா, அந்த ரகத்தை போட்டு விதை எடுத்துகிட்டு மறுபடியும் அதையும் வெளியே அனுப்பிடுவேன். எங்களுக்கு சுவை அடிப்படையும் சரி, எங்கள் மண்ணுக்கு சரி, இந்த கோழி அவரை மட்டும்தான் இன்னி வரைக்கும் சரி. நீங்கள் எது பண்ணாட்டாலும் சரி வந்துக்கிட்டே இருக்கும், காய்ச்சிட்டே இருக்கும். ஒருவேளை இந்த கொடி விட்டுறீங்க அப்படின்னா மறுபடியும் ஒரு சில டைம் கொடி காயாது, அடுத்த வருஷம் இந்திய கொடியில் என்ன நடிச்சிடும், இலை பூ எடுத்து காய்க்க ஆரம்பிச்சிடும். அந்த மாதிரி சூழலாக கூட ரெண்டு வருஷம் கூட காய்க்கும்.